வேலை ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது? அச்சிக்கும் மண்டை ஓடு, எந்த டாய் தாப்பா குழச்சிருக்குமோ? அச்சிக்கோ, இதை பார்க்கும் போதே பயமாக இருக்கே, ஓடிடுறா. அடி அடி அடி, பேய் வந்துச்சு, ஓடுறா ஓடுறா ஓடுறா, அடி அடி அடி, ஓடிடுறா ஓடி. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பயமாக இருக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறத மறக்காமல் செஞ்சுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அது பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டோட கலரில் இருக்கும், ரெட் கலரில். ரெட் கலராக பார்த்தாலே பிளட்டு அப்படின்னு தான் நினைப்போம். அதை பார்க்க பார்க்க பயம் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை தட்டி விட்டு கலரை மட்டும் மாற்றிட்டு வாங்க. ஸோ இன்ட்ரோவை போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ வீட்டில் ஃபேமிலியோட ஜாலியாக தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல, வீட்டில் திடீர்னு சண்டை. அதனால் நம்ம ஹீரோ கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கிளம்பி போய்கிட்டே இருக்கார். அவர் அந்த கோவத்துலேயே வேகமாக போயிட்டு இருக்கும்போது எந்த ஊருன்னே தெரியாத ஒரு வில்லேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் போய் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு, அவரோட காரில் சுத்தமாக ஃபியூல் இல்லை. நம்மளால் பேய்கிட்ட ஓடிலாம் தப்பிக்க முடியாது, அதனால் நம்ம வண்டிக்கு ஃபியூல் போட்டு தான் தப்பிச்சாகணும். அதுவும் நம்ம வண்டியில் போகும்போது துரத்திட்டு வந்தாலும் வரலாம். ஒரு வேளை இந்த கேமில் கோஸ்ட்டுக்கு பவர் அதிகமாக கூட இருக்கலாம். இந்த ஒரு கேமோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ரெஸ்ட் அப்படிங்கிறதான் இந்த கேமோட பேர். சரி, இப்போ நம்ம ஃபியூவலை தேட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் இருக்கோம். பெட்ரோல் பங்க் கிட்டே போய் பார்த்தேன், அங்கே ஃபியூல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெட்ரோல் பங்க் வேறு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. உள்ளே ஃபியூல் கேனுக்குன்னு இருந்தால் தான் நம்மளால் பெட்ரோல் போட்டே தப்பிக்க முடியும். இந்த பக்கம் அதுக்கு சாவி ஏதாச்சும் தேவைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? டைட்டிலோ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த இடத்த பார்க்கும்போதுமே பயமாக இருக்கே. ஐ, ஊஞ்சல் ஊஞ்சல்லாம் இருக்கே, ஊஞ்சலில் ஏஞ்சல் இருந்தால் பரவாயில்ல, இங்கேயெல்லாம் பேயும் பிசாசுமில இருக்கும். நம்ம சீக்கிரமாக பெட்ரோல் கேனை கண்டுபிடிச்சி தப்பிச்சாகணும், இல்லைன்னா பேய் எங்கேருந்து வந்து அடிக்கும்னே தெரியாமல் அடித்து போட்டான்னு அடித்து போட்டோன்னு நினைக்கிறேன். ஹலோ, யாராவது இருக்கீங்களா மேடம்? ஹலோ, டேய் கதவு திறந்துச்சு, ஓடிடுறா பேய். என்னது கீழே என்ன மாதிரி இருக்கு? அதாவது இந்த சொட்டத்தலையும் கதவை திறந்தது காற்று தான் அப்படின்னு நினைக்கிறான். சரி, மெழுகுவத்தி எடுத்து கொளுத்துறா. இது கொளுத்துறா, பற்ற வைடா, வெளிச்சமாக இருக்குது, பெட்ரோல் பங்கோட ஃபோட்டோ இருக்குது. அப்படின்னா பெட்ரோல் பங்க் ஓனர் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெளி சேர்லாம் இருக்குது. கீழே என்ன, இந்த ட்ராவை திறங்க, லாக்கரை திறங்க, என்னவோ ஒன்று திறந்து தொலைங்கடா. ஏய், திறந்துட்டேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. நீ இதுக்கப்புறம் மெழுகுவத்தி நீ ஆஃப் பண்ண, உன்னை போட்டு தள்ளுவேன்டா. அப்படி சொட்ட தலையா, ஃபேமிலி போட்டாவா? இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்குவாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நாய்லாம் குளிக்குது, அதனால் வச்சுட்டு போயிடுவோம். நியூஸ் பேப்பர் இருக்குது. இந்த காலத்தில் யாரா நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறாங்க? ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. விசுவாசு தட்டு நியூஸ் பேப்பர்னு மேலே இருக்குது. சரி, அவ்வளோதான், நமக்கு இங்கிலீஷ் படிச்சுருக்கோம், வச்சுட்டு போயிடுவோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி கரைஞ்சிட்டே இருக்குது, எல்லாம் அரவுண்டாக இருக்குது. இது டேப்பா இல்லை டாய்லெட் பேப்பரா? ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டான். சரி, பைபிளில் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு, நம்ம வீட்டில் பேய் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு வேளை பேய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது? அச்சிக்கோ, மண்டை ஓடு, எந்த டாய் தாப்பா குழச்சிருக்குமோ? அச்சிக்கோ, இதை பார்க்கும் போதே பயமாக இருக்கே, ஓடிடுறா. பேய் வந்துச்சு, ஓடுறா ஓடுறா ஓடுறா, டே டே ஓடிடுறா ஓடிடுறா, மெழுகுவத்தி ஆஃப் பண்ணுறா ஆஃப் பண்ணுறா ஆஃப் பண்ணுறா, அப்படியே உட்காந்துரு அப்படியே உட்காரு, கொஞ்சம் நேரத்துக்கு எங்கேயும் அசையாத. டேடி, இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாமா? உள்ள ஓடு ஓடு, ஒழிஞ்சிக்க ஒழிஞ்சிக்க. ஐயோ, பேய் வேறு வந்துருச்சு. பேய்க்கு இருட்டில் தான் பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. முன்னாடி வரட்டும், மெழுகுவத்தி தூக்கி மூஞ்சிலேயே போகிறேன். ஆமாம், மெழுகுவத்தி எங்கடா? அடியே மெழுகுவத்தி ஏத்துறா. எங்கே பேக்கில் எங்கே வச்சேன்னு தெரியலங்க. மெழுகுவத்தியை காணும், இங்கே இருக்குது, பத்து வச்சுட்டேன் எப்படியோ. மெழுகுவத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அணிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு ரூம் இருக்குது, மேலே போக முடியாதோ, ஃப்ளோரில் உடஞ்சிருக்கு. சரி, நம்ம வேறு இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிடுவோம். இப்போ நம்ம எங்கே போகிறது? மேல் மாடிக்கு எப்படியாவது போய் ஆகணுமே. மேலே ஒரு ஜன்னல் ஓட்டை இருக்குது, அந்த ஜன்னல் வழியாக தான் போக முடியும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு ஏதாச்சும் தேவையே. ஒரு வேளை அங்கே இல்லாமல் இந்த வீட்டில் இருக்குமோ? இந்த வீட்டை திறக்க முடிஞ்சால் இங்கே தான் ஏதாச்சும் சஸ்பென்ஸாக இருக்கும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, உங்களை தாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அப்படின்னா அந்த பக்கம் என் பங்கு கிட்டே தான் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன், பெட்ரோல் பங்க் கிட்டே. இங்கே எங்கே போய் பார்க்குறது? அந்த பக்கம் ஏதோ ஏணி இருக்கிற மாதிரி தெரியுது, இருந்து போய் பார்ப்போம். ஆமாம், ஏணி இங்கே தான் இருக்குது. ஏணியை எடுத்துகிட்டு இப்போ எப்படியாவது ஒழுக்கணும். இது வழியாக எக்கிற முடியாதா? ஜம்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, எங்கடா டே, ஏணியை கையில் எடுக்க முடியலடா, தூக்குடா தூக்குடா. டே, மெழுகுவத்தி எங்கடா? மெழுகுவத்தி அணைச்சிட்டாங்க. இவனை வச்சுக்கிட்டு ஒரு வேளை இப்போ பேய் வந்தால் நம்ம எதை தூக்கி போகிறது? இது வேறு வெடி காத்தால மாதிரி இருக்குது. ஒரு வேளை சூரியனையே காணோம். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கருப்பாக இருட்டாக தான் இருக்குது. இவன் வேறு பொறுமையாக நடக்கிறான் ஏனியை தூக்கிக்கிட்டு. சீக்கிரமாக போடாடியே தம்பி, இங்கேருந்து பார்க்கவே பயமாக இருக்குடா.
பங்க்குக்கு எதிரில் இருக்கிற வீட்டுக்கு வர்றதுக்கு நமக்கு 1 வருஷம் ஆயிருக்கு இதோட சேர்த்து. எங்கடா ஏணி, எங்கடா இங்கே வைக்க முடியாதா? வச்சுட்டாங்க. எப்படி ஏணியை வச்சுட்டான்? மேலே ஏறு. சரி, டக்கு டக்குன்னு மேலே ஏறி போடா. மேலே ஏறு. ஓ, நம்ம தான் ஏற்றணுமா? ஏறி 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 ஏறி. ஐயோ, காக்காலாம் பறந்து போகுதுங்க. எங்கே மெழுகுவர்த்தி ஏற காலியாச்சு. மெழுகுவர்த்தி காலியாயிடுச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு மெழுகுவர்த்தி இருக்குது, பிடிச்சி கொளுத்துறா. கொளுத்துறா மெழுகுவர்த்தியே. கதவு தர, கதவு தர. திறந்துரு சிசி, உள்ளே போ. ஏய், கஷ்டப்பட்டு ஏறி வந்தனா? இங்கே வந்து டோரை வச்சு கதவு திறக்க முடியலன்றாதீங்க. வேறு எங்கே இருக்கும் சாவி? இதுக்கான சாவி எங்கே? ஒருவேளை இந்த ட்ராவல் இருக்குமோ? கீழே கீழே குனிஞ்சு ட்ராவை தர பார்க்கலாம். தர தர. இதில் இல்லையா, மேலே ஒரு ட்ரா இருக்குது, அது திறந்து பார்ப்போம். இதில் தான் சாவி இருக்குது. அந்த சாவியை பொறுமையாக ஆட்டையை போடு. போட்டாச்சு. போய் கதவை தர. கதவை திறந்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம். பேயோட வீட்டில் கொள்ளையடித்த மொதல் ஆளுன்னு நம்ம தான். பேர் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் பேயோட வீட்டில் கொள்ளையடிக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துலேருந்து சாவியை திறக்கவே முடியல. சரி, ஏனியை விட்டு எப்படியாவது கீழே இறங்கி போயிட்டு நம்ம பெட்ரோல் பங்க்கை திறக்க முடியுமான்னு பார்க்கலாம். பெட்ரோல் பங்க்லேருந்து நம்ம ஃபியூல் கேன் ஆட்டியை போட்டு போயிடலாம். நம்ம இப்போ நேரடியாக பங்க்கை ஓடி போயிடலாம். அதுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி பற்ற வச்சுக்கலாம். இருங்க, முன்னாடி பேய் வந்தால் அப்படியே மூஞ்சிலே வீட்டு எரிஞ்சிட்டு ஓடிடுவோம். பெட்ரோல் சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு. பெட்ரோலை போய் ஓடுறோம், அப்படியே வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் பக்கம் திரும்பி கூட பார்க்க ஓடுறா அப்படின்ற அளவுக்கு இருக்குது பயம். பயமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படியோ பெட்ரோல் கேனு கண்டுபிடிச்சாச்சு. பெட்ரோல் கேனை தூக்கடா தூக்கடா தூக்கடா. என்னது எம்டி கேனா? ஏங்க, நம்மளை மோசம் போயிட்டோங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இங்கே பெட்ரோல் கேனே இல்லையா? எங்க, இங்கே ஒரு கேன் இருக்குது. இதுவாச்சும் பெட்ரோல் கேனா? இதுலேயாச்சும் பெட்ரோல் இருக்கா? இதுலேயும் பெட்ரோல் இல்லையாங்க, இதுலேயும் பெட்ரோல் இல்லையா? முன்னாடி மேலே ஆயில் கேன் இருக்குது, இங்கே இதோ ஒன்று இருக்குது. இதுதான் பெட்ரோல் கேன்னு நினைக்கிறேன். போட்டு நமக்கு பெட்ரோல் கேன் கிடச்சிருச்சு. மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு அப்படியே பெட்ரோல் கேனில் போட்டால் என்ன ஆகும்? அப்படியே வெடித்து இங்கேயே சாக வேண்டியது தான். சரி, சீக்கிரம் போய் வண்டியில் ஊற்றுறான். நம்ம வண்டியில் மொத்தத்தையும் ஊற்று. கொஞ்சமாக ஊற்றுன, பாதியிலே நின்று வண்டி, அதனால் பெட்ரோலை மொத்தமாக ஊற்றுற. சீக்கிரம், இன்னும் சாயிடா, இன்னும் அடியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்கும். டேய், மொத்தமாக ஊற்றுறா. எங்கே இவனை பார்த்தீங்களாங்க? கொஞ்சோண்டு ஒரு 2 சொட்டு பெட்ரோலை வண்டியில் ஊற்றிட்டு வண்டி எம்புட்டு தூரம் போவேன். இதனால தான் என் தம்பி இங்கே மாட்டேன். ஐயோ, காற்று வேறு ஓவர் அடிக்குது, பேய் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம். இப்போ பெட்ரோல் கேனை வேறு கீழே போட்டால் இன்னொரு வில்லேஜில் போய் கண்டிப்பாக மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். நம்மளோட ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட உதவியால் இந்த வில்லேஜை விட்டு எப்படியோ கிளம்பிட்டாரு. நம்ம மட்டும் இல்லைன்னா இதே வில்லேஜில் மாட்டிகிட்டு இருந்துருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அந்த கேமோட பேரை கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கு, ஃப்ரெண்டுக்கு ஷேர்னு தட்டி விட்டு